ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சம்மருக்கு ஏற்றாப்பில் ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ வெயில் காலம்லாம் அதிகமாக வந்துட்டதுனால அடிக்கடி சில்லுன்னு குடிக்க தோணும். அதுக்காக இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அது மட்டும் இல்லை, கிவ்வேவோட வின்னர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி குலுக்கல் முறையில் அதை தேர்ந்தெடுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வின்னர் யார், ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொருத்தரோட வின்னர் யார், எந்த ஊர், அவங்கக்கிட்ட நம்ம கால் பண்ணி எப்படி பேசலாம் அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்கும். வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்பப்போ வந்து நம்ம யார் வின்னர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன், அதைய பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி காய்ச்ச வேணாம், அப்படியே தண்ணி ஊற்றாமல் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாலெல்லாம் காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருக்க பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா பால் வந்து கொதிச்சு வரட்டும். பால் பொங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாலில் வந்து ஐஸ் க்யூப்லாம் போட்டு அடிப்பாங்க. அப்போ அந்த பால் வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிருமா, அதனால் அது குடிக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பாலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ரோஸ் மில்க் போடுங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பாலில் வந்து அதிக தண்ணி கலக்காமையும் இருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். பால் வந்து நல்லா ஆறட்டும். அதுங்களையும் நம்ம இது வந்து சப்ஜா சீட்ஸ். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். நல்லா கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கும், எள்ளு மாதிரி. அதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாலை வந்து ஆறட்டும். அதுங்களையும் நான் ஆறி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுங்களையுமே பார்த்திங்கன்னா நம்ம கிவ்வேவோட வின்னர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யாருடா இதில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஊர்லேருந்து வரும், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ அதை நம்ம வின்னர் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு எப்படி ஃபோன் பண்ணி பேசினா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர். எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேரெல்லாம் எழுதி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். 244 சீட்டு இதில் இருக்குது. இதில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எப்படா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ருக்கு. இப்போ நம்ம குலுக்கி போட்டு பார்த்துடலாம். நல்லா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கண்ணை மூடிட்டு எடுப்போம். சரியா, நல்லா கலந்துட்டே பாருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா உள்ள எடுத்து எடுக்கலாம் ஒரு சீட்டு. கைக்கு சிக்கிருச்சு சொல்லிடவா. ஐயோ, ரம்யா ராமநாதபுரம் ஃபஸ்ட்டு. இருக்கட்டும், இவங்கள்ட்ட அப்புறமா பேசிக்கலாம், கீழே இருக்கட்டும். அடுத்து ஐச்சோ, அடுத்து யார், இது ரொம்ப தூரமாக இருக்குல்ல ராமநாதபுரம் அப்படிங்கிற ஊர். சரி, அடுத்து ஜீ பூம்பா போட்டு எடுத்துருவோம். சென்னை அனுராகவி 2. அடுத்தவொன்னு அஜோ, இதாவது பக்கத்து ஊர்லையாக இருக்கட்டும். எல்லா தூர தூரமாக இருக்குது, இதாவது பக்கத்து ஊராக இருக்கட்டும். இதையே அதே போல் எங்கே போய் எடுக்கிறது, வேண்டாம். யோகலக்ஷ்மி சென்னை. இப்போ 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ரம்யா அனுராகவி, ரம்யா ராமநாதபுரம், அனுராகவி சென்னை, அப்புறம் யோகலட்சுமி சென்னை. 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பராக, ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு 3 நபரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப எனக்கே ஆர்வமாக இருந்தது, யார் வருவா, யாரு கிடைக்கும், யாரு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 3 பேருக்கும் நம்ம கால் பண்ணி பேசலாம். இப்போ வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணிடலாம். என்ன பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணி வச்சுருந்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம்.
ஐயோ கையெல்லாம் நடுங்குதே, கால் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஹலோ, கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களே. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? நம்ம இது கிவ்அவே வின்னரில் நீங்கள் தான் செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சீட் எடுத்ததுமே உங்களோட பேர் தான் வந்தது, ரம்யா ராமநாதபுரம்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களாம் அவங்களுமோ, நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து நான் கால் கட் பண்ணிடலாம், அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டு நான் கூப்பிட்றேப்பா. ஓகே, அவங்க கட் பண்ணிடுது, நம்ம அப்புறமா ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க ரொம்ப ஜாலியாக பேசுனாங்க, அவங்க பேசுகிறதுலே நம்மக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு ரொம்ப ஓவர் எக்ஸைட்டாக பேசுனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் யோசித்தேன் அதே தான், கால் வந்து என்ன இருக்கும், நம்ம லவுட் ஸ்பீக்கர் இல்லைன்னா ஸ்பீக்கர் போட்டு பேசியிருந்தோம்னா எல்லாருக்கும் கேட்டிருக்கும் இல்லையா, அடுத்த கால்லேருந்து நம்ம ஸ்பீக்கர் போட்டு பேசுவோம் சரியா? அப்போ வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ரம்யா கிட்ட பேசினது வந்து தவறுதலாக மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை அவங்கள கூப்பிட்டு வேணாம் ஸ்பீக்கர் போட்டு பேச வைப்போமா? ஆனால் அவங்க ரொம்ப சூப்பராக பேசிச்சு, அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக பேசிச்சு. படிக்கிற பொண்ணு போல சின்ன குழந்தை மாதிரி இருந்துச்சு, வாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி, அஸ்மா கூட வாய்ஸ் பெருசாக இருக்குது, அந்த பொண்ணு வாய்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வாய்ஸ். சரி, அடுத்த காலில் இருந்தே நம்ம கால் ரெக்கார்ட், கால் வந்து ஸ்பீக்கர் போட்டு பேசுவோம். அப்போ உங்களுக்கும் அது யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் இல்லையா, அதனால அடுத்த காலிலிருந்து நம்ம ஸ்பீக்கர் போட்டு பேசுவோம் சரியா? அடுத்த கால் பண்ணிடுவோம். அனுராகவி துரைராஜ், அடுத்து கால் போயிட்டு. ஹலோ, ஹலோ, ஓ தெரிஞ்சிருச்சா, அப்படியா? சரி சரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரிங்க, உங்க ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? சரிங்க. அப்புறமா நம்ம செரின்ஸ் கிச்சன் கிவ்அவேல நாளைக்கு வந்து வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, மறக்காம காலையில 11 மணிக்கு பாத்துருங்க. அது சொல்றதுக்காக தான் கால் பண்ணோம். அதுல வின் பண்ணவங்க யாரு தெரியுங்களா? அனுராகவி அப்படின்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. நீங்க தான் அதுல வின் பண்ணிருக்கீங்க, ரெண்டாவதா. கண்டிப்பா பாருங்க, அனுராகவி சென்னை. உங்களுக்கு அப்புறமா நான் கால் பண்ணிட்டுங்களா ஃப்ரீ ஆயிட்டு? உங்களுக்கு நீங்க வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். அடுத்து முடிஞ்சிருச்சு, அடுத்து யோகலட்சுமி அவங்களுக்கு கால் பண்ணலாம். கால் போது போது. ஹலோ, அம்மா இல்லையாடா பாப்பு? அம்மா அம்மா கிட்ட கொடுங்க. ஈ போனோட ராஜ்யம்ல வீட்டுல இருக்க குட்டி ஸ்கைல இருக்க போல. ஹலோ, மறக்காம நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்களும் ஒருத்தர். எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு.
எல்லாரும் சொல்லிடுறேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். நீங்களும் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நாளைக்கு காலையில மறக்காம 11 மணிக்கு பாத்துருங்க. சரிப்பா, மூணு பேரை செலக்ட் பண்ணோம், அதுல நீங்களும் ஒருத்தர். அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட. நான் இப்ப வச்சிட்டுமா? சரி. அப்பா, மூணு பேர்கிட்டயும் பேசி முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கிட்ட பேசுறப்பவும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. நான் இப்போ இந்த கிவேவை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த மூணு பேர் மீதி இருக்கிற அந்த 241 பேர் சங்கடப்பட்டுக்காதீங்க. இந்த எப்படியும் நம்ம மூணு பேர் தான் செலக்ட் பண்ணணும் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இன்னொரு நாள் எல்லாருமே நம்ம ஒரு ஃபேமிலியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு சீக்கிரமாக நம்ம அமைச்சு கொடுக்கலாம். அது போல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்த ஒரு கிவ்அவேல ரொம்ப ஈஸியான ஒரு கிவ்அவே நம்ம இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிவ்அவேவோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது போல் நம்ம பெரிய ஜார் எடுத்துக்கோங்க, அதில் மாற்றிக்கலாம். முதல்ல வந்து நம்ம வடிகட்டிக்கலாம், ஏன்னா ஆடையெல்லாம் நிறைய படிஞ்சிருக்கு, அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் பால் ஊற்றிக்கலாம். அடுத்து சர்க்கரை, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் 2, 3, 4, 5 இதில் 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் எசன்ஸ், அது வந்து ஒரே ஒரு சொட்டு ஊற்றினா போதும், அதுவே நல்ல கலர் மாதிரி வந்துடும். ஒரே ஒரு சொட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு நல்லா மிக்சியில் வச்சு ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். பாருங்க, கலர் அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ரோஸ் கலர். இப்போ இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிடலாம். இது வந்து சப்ஜா சீட்ஸ் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். அது ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா அந்த பால் வந்து நல்லா திக்காக நுர நுறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா கலக்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக பாருங்கள், நம்ம கடைகளுக்கு போனால் கூட இந்த அளவுக்கு ரோஸ் மில்க் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்காது. ஒரு சில கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பாலில் தான் ரோஸ் மில்க் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு எடுத்துருந்து ரோஸ் மில்க் செஞ்சால் அது மிக்சியில் போட்டு அடித்ததுனால பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அந்த க்ரீம் போல் இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவே வின்னர்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 3 பேர் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சென்னை, ஒருத்தவங்க வந்து ராமநாதபுரத்துலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. 30,000ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 10,000-ஆ, 3 பேருக்கு 30,000 அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம். அதாவது நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க பர்சனலா நம்ம கூப்பிட்டு பேசிக்கலாம். பேசிட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, பண தேவை, ஒரு சிலருக்கு வந்து பணம் தேவையா இருக்கலாம், இல்ல வேணா எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொருள் வாங்குறது வந்து நம்ம விருப்பப்படி எது வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம். அவங்க கிட்ட பேசிட்டு மறுபடியும் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்ப இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோல அவங்களுக்கு என்னென்ன, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட ரோஸ் மில்கை குடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம்.